இப்போ இத ஓபன் பண்ணுமா? சோ பாத்தீங்க கியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இந்த கியர் போய் இருந்துனா இது கொஞ்சம் சரி பண்றது கொஞ்சம் கஷ்டம். பாப்போம். வெல்ல வந்துருச்சு. அதே சுத்தணும் இந்த மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுற்றினீங்கன்னா பவர் அதிகமாக கிடைக்கும். ஹலோ கைஸ், என் கையில் இருக்க லான்ச்சர் பார்த்தீங்கன்னா இதை வந்து பவர் டிபி லான்ச்சர்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பவர்னு எழுதியிருப்பாங்க. ஏன் இதை பவர்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்ற லான்ச்சர் டிபி லான்ச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே திறந்து பார்த்தோம்னா இங்கனக்குள்ளே பிளெயினாக இருக்கும், வேறு ஒன்றுமே இருக்காது. பட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கியர் ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கியர்னால எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் இதை பவர் லான்ச்சர்னே சொல்கிறாங்க. பட் நம்மளோட இந்த பவர் லான்ச்சர் சரியாக வேலை செய்யாது, ஒரு மாதிரி இருக்கும். லான்ச் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அந்தளவுக்கு பெருசாக பவரும் இல்லை. அண்ட் லான்ச் பண்ணும்போது இந்த மாதிரி வயர் வந்துக்குது. ஸோ இதுதான் பிரச்சனை. இதை நம்ம சரி பண்ண போகிறோம், ப்ராப்பராக ஒரு பவர்ஃபுல்லான லான்ச்சரை மாற்ற போகிறோம். ஆல்ரெடி பவர்ஃபுல் லான்ச்சர் தான், பட் இதை இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாற்றணும். பார்த்தீங்களா ஸ்டக்காக இப்படி நின்றுச்சு. ஸோ ஒவ்வொரு தடையும் பேட்டில் போகும்போது இந்த ஸ்ட்ரிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டக்காகி வெளில நின்றுடும். அப்புறம் உள்ளே போகணுன்னா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் தான் என்னோட இப்போ அது கூட போக மாட்டேங்குது பார்த்தீங்களா. ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் சரி பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரிங்கை சரி பண்ணிட்டு இந்த லான்ச்சர் பக்காவாக வேலை செய்ய வைக்க போகிறது இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட் நம்ம இதை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துருக்கோம். ஃபைனல் ஸ்க்ரூ கைஸ், இதை ஓப்பன் பண்ணா ஃபுல்லாக திறந்துடலாம். ஸோ பெரிய ஸ்க்ரூலாம் இந்த சைடு வச்சுருக்கோம், சின்ன ஸ்க்ரூ இந்த சைடு வச்சுருக்கோம், அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோமா? ஸோ இப்படி தான் உள்ள சிஸ்டம் இருக்குது போல. சார் இந்த ஸ்ப்ரிங்கை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலீங்களே சார். என்னங்க சார் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இந்த ஸ்ப்ரிங் எங்கே வந்துச்சுன்னு தெரிலங்க. ஸோ இந்த ஸ்ப்ரிங் இருக்குது, இந்த ஸ்ப்ரிங் எப்படி வைக்கணும்னா, ஸோ இந்த சைடில் இப்படி வச்சுட்டு இதை அப்படியே கொஞ்சம் இழுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பார்ட்டை இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு இந்த ஒரு கேப்புக்குள்ளே சொருகணும். ஸோ பார்த்துங்க. இந்த மாதிரி சொருகிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்டில் புஷ் பண்ணி இப்படி வச்சிடணும். ஸோ இதான் மெக்கானிசம். இந்த மாதிரி வைக்கணும் பார்த்துங்க. இனி அடுத்து இந்த கியர்கிட்ட போவோம். ஸோ இதான் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. ஸ்ட்ரிங் லென்த்து கொஞ்சம் பெருசாகவே இருங்க, நினச்சதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை என்ன பண்ணணும்னா, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு கியர் சிஸ்டம் தாங்க இருக்கும். இது தாங்க மெயினாக இந்த ஒரு லான்ச்சர் ஸ்பின் பண்ணுறதுக்கான காரணமேவும். ஸோ இந்த கியர் சிஸ்டம் வந்து உள்ளே உடஞ்சி போயிருக்கு, ஏன்னா நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இதை திருகும்போது ஏதோ உடஞ்சிருக்க மாதிரியே சவுண்டு கேட்குதுங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் என்னன்னு சொல்லிட்டு. அப்படி இந்த கியர் போயிருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பார்ப்போம், மேபி வேறு லான்ச்சரில் இருக்க கியர் எடுத்து போட வேண்டிய நிலைமை வரலாம். திரும்பவும் உங்களுக்கு சவுண்டு கேட்குதுங்க பார்த்தீங்களா, ஒரு மாதிரி இருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வெளில வந்துருச்சு. ஸோ இதை தான் நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்கு. உங்களுப்பா மறுபடியும் சுத்து சுத்தணும் சுத்தணும்.
ஸோ சுற்றியாச்சு. இனி மறுபடியும் இதை ஃபிட் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி. ஸோ ஃபிட் பண்ணிட்டோம். இனி என்ன பண்ணுறோன்னா, இந்த ஒரு பார்ட்டை இதுக்குள்ளே இந்த கேப்பில் இப்படி விட்டு உள்ளே வரணும் இந்த மாதிரி. இனி ஒரு சுற்றினாலும் அந்த குறை குறக்குங்கிற சவுண்டு கேட்க மாட்டேங்குது. ஸோ வேலை செய்ய நம்புவோம் நினைக்கிறேன். இனி இதை மறுபடியும் இதுக்கு ஃபிட் பண்ணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு உள்ள, பார்த்துங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி டைட்டாக வச்சுக்கிட்டு ஸ்க்ரூ பண்ணிடணும். இப்போ டைட் பண்ணியாச்சு. இனி பண்ண வேண்டிய வேலை இது எப்படி சுற்றணும். இந்த சிம்பிள் பார்த்துக்கங்க, இது இந்த மாதிரி சுற்றுறது. ஸோ அதனால தான் நம்ம இப்படி சுற்றுறோம். ஸோ சுற்றியாச்சு. இனி நெக்ஸ்ட்டு, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் வைக்கணும். ஸ்ப்ரிங் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டெமோ காமிக்கிறேன் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பார்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த பார்ட்டு இதில் அப்படியே சொல்லி நிற்கணும். வச்சுட்டு அப்படியே சுற்றணும். இதை மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுற்றுனீங்கன்னா பவர் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை வைக்கலாம். ஆனால் இதை சுற்ற முடியாது, சுத்தனா இடிக்குது. என்ன பண்ணலாம், இப்போ சுத்தி பார்ப்போமா? இதை வச்சுட்டு சுத்தி பார்ப்போம், கரெக்டாக இருக்குதான்னு தெரியும். இப்படி வச்சுட்டு சுற்றணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு தான் சுற்றணும் போல். ரெண்டு, நீங்கள் எவ்வளோ தரம் சுற்றுறீங்களோ இந்த மாதிரி உங்களுக்கு லான்ச்சரோட பவர் அதிகமாக இருக்கும். இப்படி தான் ஒரு லான்ச்சரோட பவர் அதிகப்படுத்துறது. மூணு, ஐயோ மூணு, நாலு, அஞ்சு, இதை பிடிச்சிக்கணும். இப்படி மேலே பிடிச்சிக்கிட்டு அஞ்சு ஆறுன்னு சொல்லி சுற்றணும். ஆறு, நான் ரவுண்டு போகிறேன் பார்த்தீங்களா, இப்படி இந்த மாதிரி ரவுண்டு போடணும். ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது, ஐயோ போயிடுச்சரா, ஓகே பத்து. மேக்ஸிமம் சுற்றிட்டேன். உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு தடவை சுற்றினாலும் போதும். ஆறு பத்தாவது, ஒரு ஏழு தடவை வச்சுக்கோங்க. நான் பத்து தடவை சுற்றிருக்கேன், எனக்கு கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி. ஸோ விட்டிங்கன்னா உள்ளே போயிடும். இப்படி தான் இதோட மெக்கானிசம் வேலை செய்கிறதேவும். ஸோ ஃபிட் பண்ணிட்டோம். இனி அடுத்து பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் இதை ஃபிட் பண்ணிட்டா போதும். ஸோ வச்சாச்சு. ஃபிட் பண்ணிட்டோம். இனி இந்த கியர் எடுத்து இதை மாட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. பட் ஏதோ கொஞ்சம் சின்ன பிரச்சனையாக இருக்க மாதிரி தோணுது. பட் முதல் இருந்ததை விட இப்போ பரவாயில்லாத மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா நான் ஒரு எக்ஸ்ட்ரா சுற்றினதை எடுத்துக்கிறேன். ஒரு ஆறு தடவை இல்லாடி ஆறு தடவை ஏழு தடவைங்கிற மாதிரி இருக்கட்டும். ஓகே இது போதும். ஸோ வச்சாச்சு. இதுக்கும் போகணுமா? இங்கேயும் ஒரு ஸ்ப்ரிங் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ ரெண்டு இடத்துல ஸ்ப்ரிங் இருக்குங்க, அங்கிட்டும் ஸ்ப்ரிங் இருக்குது, இங்கிட்டும் ஸ்ப்ரிங் இருக்குது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் கைஸ். இது பண்ணிட்டோம்னா ஓகே ஆயிரும். ஒருவேளை இந்த கியரில் பிரச்சனையாக இருக்குமோ பார்ப்போம். இந்த கியரையும் திறந்து பார்ப்போம் கியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா,
வேலை செய்யுது. ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு இழுத்து விட்டாலுமே கரெக்டாக உள்ளே வந்து உட்காந்துருது. ஆனால் மொதல் அப்படி கிடையாது, ஆனால் இப்போ அப்படி வேலை செய்யுது. ஸோ லான்ச் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு தெரியும். ஸோ ஸ்டேஜ் எடுத்துருக்கேன், லான்ச் பண்ணுவோம். 3, 2, 1 அடிச்சு. வாவ், செம்மங்க, உண்மையிலே வேற மாதிரி பார்த்தீங்களா. மொதல் இருந்ததை விட லான்ச்சர் வந்து பவராகவும் மாறிடுச்சு, அதே நேரத்தில் நல்லா சுற்றுது. 3, 2, 1 அடிச்சு. பார்த்தீங்களா, நான் ஒன்றுமே பண்ணல, உள்ளே போயிடுச்சு வேற மாதிரி. ஸோ வேலை செய்யுது, பக்காவாக வேலை செய்யுது, நல்ல பவராகவும் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே இருக்க இந்த பொருள் என்ன அப்படிங்கிறத கழட்டி பார்ப்போம். இந்த பிட்டு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அதுக்காண்டி தான். ஸோ பார்த்துங்க கியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேற மாதிரி கைஸ். இதனால தான் இந்த லான்ச்சருக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்குது. ஸோ உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம், இதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, இது பக்காவாக தான் வேலை செய்யுது. ஸோ மறுபடியும் ரிட்டர்ன் ஸ்க்ரூ பண்ணிடலாம். இப்படி தான் ஒரு லான்ச்சரை கெட்ட போன லான்ச்சரோட உள்ள கியர் எடுத்து சுற்றுறோம். பட் மேக்ஸிமம் என்ன பிரச்சனைனா, அந்த கியர் வந்து கம்பி இருக்குது பார்த்திங்களா, அந்த கம்பி சுற்றுற இடத்துல தான் எல்லாத்துக்குமே பிரச்சனை ஆகும். ஏன்னா முன்னாடி நான் இந்த மாதிரி இதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் ரெண்டு தடவை செஞ்சு பழகும் போது எனக்கு ஐடியா கிடச்சிருச்சு இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த ஒரு ஐடியாவில் நான் செஞ்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ரொம்பவே கஷ்டங்க, நினைக்கிற மாதிரி கிடையாது. ஸோ கொஞ்சம் பெரிய பசங்க யாராக இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து இந்த மாதிரி செய்கிறது கொஞ்சம் இன்னுமே எப்படி சொல்கிறது நல்லாயிருக்கும். சின்ன பசங்க ட்ரை பண்ணிங்கன்னா அந்த கம்பி வந்து தப்பாக உடஞ்சி போகிறதுக்கும் செய்கிறதுக்கோ இல்லாட்டி உங்களுக்கே ஒரு இன்ஜுரி கிரியேட் பண்ணுறது கூட வாய்ப்பு நிறையவே இருக்குது. எனிவேஸ் ட்ரை பண்ண மாட்டேங்குது நம்புகிறேன், ட்ரை பண்ணுறதா இருந்துச்சுன்னா அப்படி பண்ணுங்கள். பட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது ஜஸ்ட் இந்த ரொட்டேஷன் ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் ரொட்டேட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா அந்த இதை ரொட்டேட் பண்ணாலே போதும், வேறு வேலை இல்லை. கியர் பக்கம் வேலை செய்யுது ப்ரோ, எனக்கு பவர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுன்னா அந்த இதை ரொட்டேட் பண்ணுங்கள், பவர் கிடச்சிடும். ஸோ ரெடி ஆகிடுச்சு, ஸ்க்ரூ எல்லாத்தையும் பண்ணியாச்சு, ஸ்க்ரூ பண்ணிட்டோம். இனி ஒன்ஸ் மோர் ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ லான்ச் பண்ணலாமா கைஸ்? பக்கா வேற மாதிரி பவரு, பவரில் அந்த பேபிளோட ஸ்பீடே அதால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அங்கிட்ட இருந்து போயிட்டு இருக்கு. ஸோ உண்மையிலே நினச்சதை விட இந்த லான்ச்சர் நல்லாவே வேலை செய்ய வச்சுருக்கோம்.